நபிக்கு யூசுப் நபியோட வரலாறு பத்தி சொல்ல போறேன். யாக்கூப் நபிக்கு 12 பசங்க, அதுல ஒரு புள்ளதான் யூசுப் நபி. யாக்கூப் நபிக்கு யூசுப் நபியை ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் யூசுப் நபி ஒரு கனவு கண்டாங்க. 11 நட்சத்திரமும் ஒரு சந்திரன் ஒரு சூரியன் அவங்களுக்கு சஜிதா செய்யற மாதிரி கனவு கண்டாங்க. அந்த கனவை அவங்க வாப்பா கிட்ட போய் சொன்னாங்க. அவங்க வாப்பா சொன்னாங்க, இதோ சகோதரர்கள் மட்டும் சொல்லாத அப்படின்னாங்க. அதோட அவங்களும் சொல்லலை. ஒரு நாள் அவங்க சகோதரர்கள்லாம் காட்டுக்கு போகும்போது யூசுஃபையும் கூட்டிட்டு போட்டுமா வாப்பா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க அப்பா யூசுஃபை நல்லா ஏதாவது கடிச்சிடும், அதனால் நான் விட மாட்டேன்னாங்க. ஆனால் நாங்கள் பத்திரமா பார்த்துப்போம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ அவங்க யூசுஃபை கொன்றலான்னு நினச்சாங்க. அப்போ அங்கே உள்ள ஒரு சகோதரர் சொன்னார், ஆடோட ரத்தை தடுத்து யூசுஃபோட சட்டையில் பிடிச்சி வாப்பா கிட்டே கொடுப்போம், யூசுஃபை கிணத்துக்குள்ளே போட்டுடலாம் அப்படின்னாங்க. அதே மாதிரி ஆடோட ரத்தத்தை அறுத்து யூசுஃப் அவங்களோட சட்டையில் போட்டு அவங்க வாப்பா கிட்டே போய் கொடுத்தாங்க. பாப்பா பார்த்து அதை அழுது அழுது அவங்க ரெண்டு கண்ணும் போயிடுச்சு. அவங்க அந்த காட்டுக்கு வந்த ரெண்டு பேர் தாகமாக இருக்குன்னு தண்ணி குடிக்கலாம் கிணத்துல எட்டி பார்க்கும்போது யூசுப் நபி இருந்தாங்க. இந்த குழந்தைய வேற நாட்டு மன்னர் கிட்ட போய் கொடுப்போம், அவங்க நம்மளுக்கு காசு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு நாட்டு மன்னர் கிட்ட போய் கொடுத்தாங்க. அவங்களும் வாங்கிட்டு யூசுப் நபி காசு கொடுத்துட்டாங்க. யூசுப் நபி அங்கேயே வளர்ந்தாங்க. அந்த அங்கெல்லாம் ராணிக்கு அவங்கள பிடிக்கல. அவங்க பண்ண தப்பை யூசுப் நபி மேலே போட்டுட்டு அவங்கள ஜெயிலுக்கு அப்ப யோசிச்சாங்க. அதே மாதிரி அவங்க பண்ணாங்க. யூசுப் நபி தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சு ராஜா அவங்கள ஜெயிலில் போட்டாங்க. அதோட ரொம்ப வருஷம் போச்சு. அப்போ அங்கே அவங்க கூட ரெண்டு பேர் இருந்தாங்க. ரெண்டு பேருமே ஒரு கனவு கண்டாங்க. ஒருத்தர் ஜூஸ் புளிகிற மாதிரி கனவு கண்டாரு, இன்னொருத்தர் தலையில ரொட்டியை சுமந்துட்டு இருக்க மாதிரி கனவு கண்டாரு. இந்த கனவை அவங்க கிட்ட சொன்னாங்க. யூசுப் நபி இருக்கான விளக்கத்தை சொன்னாரு, நீ மன்னருக்கு ஜூஸ் புளிவ, நீ தலையில ரொட்டியை சுமந்துக்கிட்டே உன்னை காக்கா அந்த ரொட்டியை காக்காலாம் சாப்பிட்டுட்டு உன்னையும் சாப்பிட்டோம்னாங்க. அதுக்கிட்ட அவங்க ரெண்டு பேருமே அந்த ஜூஸ் புளிஞ்சவர்கிட்ட யூசுப் நபி சொன்னாங்க, நீ வந்து மன்னர் கிட்ட போகும்போது நான் ஒருத்தர் உள்ளே கெடுக்க என்னை வெளியில் எடுக்க சொல்லுன்னாங்க. சரின்னு சொன்னாங்க. அதே மாதிரியே ஒருத்தர் வந்து மன்னருக்கு ஜூஸ் புளிஞ்சு கொடுக்கறது போயிட்டாரு, இன்னொருத்தர் இறந்துட்டாரு. அப்போ அவரும் ரொம்ப நாள் போயிடுச்சு. அப்போ ஒரு நாள் மன்னர் ஒரு கனவு கண்டாரு. 10 குண்டு மாறும் 10 ஒல்லி மாடை சாப்பிட்ற மாதிரி கனவு கண்டாரு. இந்த விளக்கத்தை ஊரில் இருக்க எல்லாருக்கிட்டே கேட்டாங்க, யாருக்குமே தெரியலை. அப்போ அந்த ஜூஸ் புளியரோட யோசிச்சாரு, நம்மளோட கனவுக்கு ஒருத்தர் விளக்க சொன்னாலே அவர்கிட்ட போய் அவர் கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னாங்க. மன்னர்கிட்ட சொல்லி அவன் யூசுப் நபியை கூப்பிட்டு வந்தாங்க. அவர் சொன்னார், 10 குண்டு மாடு இந்த ஊரில் இருக்கும்போது இந்த ஊர் நல்ல செழிப்பாக இருக்கும், 10 ஒல்லி மாடு இருக்கும்போது இந்த ஊர் ரொம்ப வறுமையில் இருக்கும், அதனால் இப்பயே சாப்பாடை சேர்த்து வைங்கன்னாங்க. அதோட சாப்பாடை சேர்த்து வச்சாங்க. சாப்பாடு சேர்த்து வச்சு அவங்க யூசுப் நபியை மந்திரியாக போட்டாங்க. அப்போ வருமகாலம் வந்துடுச்சு, எல்லாருக்கும் யூசுப் நபி சாப்பாடு கொடுத்தாங்க. அப்போ மற்ற நாட்டிலேருந்து வந்த அவங்க சகோதரர்கள் இங்கே சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க சாப்பாடு வாங்கிட்டு போகிறதுக்கு. அப்போ யூசுப் நபிக்கு தெரியும் அது அவங்க சகோதரர்கள்னு, ஆனால் அவங்க சகோதரர்களுக்கு தெரியாது அது யூசுப் நபின்னு. யூசுப் நபி என்ன சொன்னாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் உங்களோட கடைசி சகோதரரை கூப்பிட்டு வந்தால் மட்டும்தான் அடுத்த தடவை நான் சாப்பாடு கொடுப்பேன்னாங்க. அதே மாதிரியே பாப்பா கிட்ட போய் சொன்னாங்க. பாப்பா கிட்ட சொன்னவங்க, நான் யூசுப் எழுந்த மாதிரி இவனை இறக்க மாட்டேன்னாங்க. அப்புறம் அவரையும் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போகும்போது யூசுப் நபிக்கு அவங்க கடைசி தம்பியை மட்டும் ரொம்ப பிடிக்கும், அவங்க கூடையே வச்சுக்கணும்னு நினச்சாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அந்த கடைசி தம்பியோட பைக்குள்ள ராஜாவோட வீரத்தை போட்டு அவரை கைதியாதெல்லாம் அங்கேயே வச்சுக்கிட்டாங்க. அதோட அவங்க சட்டையை கழட்டி இதை உங்கள் பாப்பா கிட்ட போய் கொடுங்கன்னாங்க. அதே மாதிரி அவங்க போயிட்டு இருக்கும் போது யூசுப் வர மாதிரி அவங்க வாசனை வருதுன்னு அவங்கள பாப்பா சொன்னாங்க. அதோட என்ன பண்ணாங்கன்னா, அந்த சட்டையை போய் கொடுத்தோடனே அவங்களுக்கு ரெண்டு கண்ணும் வந்துருச்சு. நீங்கள் போன இடத்துக்கே என்னையும் கூப்பிட்டு போங்க அப்படின்னாங்க அவங்க வாப்பா. அப்போ அவங்க ரெண்டு வாப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டு போகும்போது அங்கே போயிட்டு யூசுப் கிட்ட அவங்க 11 சகோதரரும் மன்னிப்பு கேட்டாங்க. அதோட அவங்க ஒரு ராஜா சேரில் அவங்க வாப்பாவையும் அவங்க அம்மாவும் உட்கார வச்சாங்க. அப்போ யூசுப் நபியோட அப்பா சொன்னாங்க, நீ கண்ட கணக்கு இதுதான் பதில், நீ 11 நட்சத்திரம் அந்த சந்திரன் அந்த சூரியன் 11 நட்சத்திரங்கள் உங்கள் சகோதரர்கள், அந்த சந்திரனும் சூரியன் தான் நாங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.